ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லை ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து அடை பிரதமன். ஓணம் ஸ்பெஷலுக்கு ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டு ரெசிபி போட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்வீட் போட போகிறோம் இன்றைக்கி, அடை பிரதமன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அடை பிரதமனுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கப்பில் நான் அடை எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு அடை. இது வெள்ளம் ஒரு கப்பு, தேங்காய் பால் ஒரு கப்பு, ஒரு முடி தேங்காயில் தேங்காய் அரைச்சி புளிஞ்சி வச்சுருக்கேன், நெய், ஏலக்காய், முந்திரி பருப்பு. இப்போ வந்து இது வெள்ளத்தை வந்து லேசாக கரைஞ்சதும் நம்ம இருத்துக்கணும். கல் மண் இருக்கும்ல, அதனால் இதில் வந்து தட்டிட்டு வெள்ளத்தை காய்ச்சிரும். இது வெள்ளத்தை காய்ச்சிட்டு இதில் இருக்கணும். இது வந்து தண்ணி தலைக்கி, தண்ணி தலைச்சதும் இதில் நம்ம அடையை போட்டு வெந்ததும் அரிப்பில் அரித்து எடுத்துக்கணும். தண்ணி தலைக்கி இப்போ நம்ம அடையை போட்டுடுறோம். அடையை போட்டு கொஞ்சம் வேகட்டும், வெந்ததும் அரிப்பில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துட்டோம், வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துட்டோம். இது வந்து நம்ம அடையை அவிச்சு அரிப்பில் போட்டு எடுத்து வச்சிட்டோம். இதை நம்ம இதில் போட்டு கிண்ட போகிறோம். நல்லா கிண்டி ஒன்று சேரணும். இந்த வெள்ளையாக இருக்கிறது நம்ம ப்ரௌன் கலரில் மாற நெய்யும் ஒன்று சேரட்டும். இப்போ அடை வந்து வெள்ளத்தில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், ஒன்று போல் சேரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்துருவோம். நெய் விட்டு முந்திரி பருப்பு ப்ரௌன் கலரில், முந்திரி பருப்பு ப்ரௌன் கலரில் வறுத்தாச்சு. நம்ம அது நல்லா கொதிச்சு வருது, அதில் தட்டிடலாம். இந்த ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கதையும் போட்டுட்டு இந்த முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ தேங்காய் பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். இதில் பாருங்க, எல்லாம் ஊற்றியாச்சு, எல்லாம் ரெடி ஆகிட்டு லேசாக கொஞ்சம் போது இறக்க வேண்டியதான். ரொம்ப கொதிக்க வேண்டாம், அதற்கு இறக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு பால் ஊற்றிட்டோம். லேசாக சூடு வந்தால் போதும், ரொம்ப சூடானால் அந்த தேங்காய் பால் வந்து தெரிஞ்சிடும். இப்போ கரெக்டாக இருக்குது, இறுகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு சொட்டு நெய் விட்டால் நல்லாயிருக்கும். மேலே ரொம்ப வேண்டாம், இது வந்து வேணால் விட்டுக்கலாம், வேண்டானாலும் வேண்டாம். நம்ம கொஞ்சம் விடுறோம், விட்டு இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா தேங்காய் பால் விட்டுருக்கனாலும் தெரிஞ்சிடும். இப்போ கரெக்டாக இருக்குது, ஆஃப் பண்ணிடுவோம். பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், வானலியிலேருந்து நம்ம பவுலில் ஊற்றுறோம். அடை பிரதமன் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.